கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி மோகினி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் கருத்து வேறுபாடு நீங்கி சேர்ந்து வாழ்வார்கள் என்று ஞான நூல்கள் கூறுகின்றது. அப்பேற்பட்ட மோகினி ஏகாதசி பாவங்கள் போக்கி நல்லொருள் தருகின்றது. அந்த விரத மகிமையை இந்த பதிவில் பார்க்கலாம். வைகாசி மாதத்தில் சுக்லபட்சத்தில், அதாவது வளர்பிறையில் வர்ற ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி அப்படின்னு பேர். விஷ்ணு பகவான் வைகாசி மாத வளர்பிறை ஏகாதசியின் போது தான் மோகினி அவதாரத்தை எடுத்தார்னு புராணம் சொல்கிறது. அதனால தான் இதற்கு மோகினி ஏகாதசி அப்படின்னு பேர் வந்தது. பாவங்களை அழிக்கிற மோகினி ஏகாதசி நல்ல நாளில் எல்லாரும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு, இந்த பிறவியில் நம்ம பண்ண பாவம் மட்டும் இல்லைங்க, பல பிறவியில் பண்ண பாவம் வினைகள் எல்லாமே சேர்ந்து அழியும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் அப்படின்னு பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோகினி ஏகாதசியின் மகிமையை சூரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, மகாபாரதத்தில் தர்மபுத்திரருக்கு, அதாவது யுதிஷ்டர் அப்படின்னு சொல்கிற தர்மபுத்திரருக்கு மோகினி ஏகாதசியின் மகிமையை பகவான் கிருஷ்ணரே உபதேசம் பண்ணியுள்ளார். அது மட்டும் இல்லை, ராமாயணத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு வசிஷ்ட முனிவர் மோகினி ஏகாதசியின் சிறப்பை உபதேசம் செய்துள்ளார். ஏகாதசி விரதம் அவ்வளோ சிறப்பு வாழ்ந்ததா? ஆமாங்க, நம்ம இந்து மதத்தில் சந்தியா வந்தனத்திற்கு, அதாவது காயத்திற்கு மேலே ஒரு மந்திரம் கிடையாது, தாய்க்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை, காசிக்கு மேலே ஒரு புண்ணிய தீர்த்தம் இல்லை, அதே மாதிரி ஏகாதசிக்கு சமமாக ஒரு விரதம் கூட இல்லை. அப்போது இதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஏகாதசி விரதம் எவ்வளோ முக்கியத்துவம் எவ்வளோ சிறப்பு அப்படின்னு. சீதா பிராட்டியை பிரிந்து ராமச்சந்திரம் மூர்த்தி ஸ்ரீராமர் வாடினார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய துன்பம் தீர்க்கும் வழியை தனக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்னு வசிஷ்ட முனிவர்கிட்ட பரம்பொருளான ஸ்ரீராமனே கேட்டார். ஸ்ரீராமருக்கு தெரியாதா ஏகாதசியின் மகிமையை? இந்த உலகத்திற்கு மோகினி ஏகாதசியின் சிறப்பை உணர்த்தவே ராமபிரான் இவ்வாறு கேட்டதா வசிஷ்ட முனிவர் நினச்சார். குருவின் ஸ்தானத்திலிருந்தும் ராமருக்கு மோகினி ஏகாதசியின் மகிமையை எடுத்து சொன்னார். அது என்ன பார்க்கலாம். முன்னொரு காலத்தில், அதாவது ஸ்ரீ ராமபுராணுக்கு முந்தைய காலகட்டத்தில், சரஸ்வதி அப்படின்ற நதிக்கரையில் பத்ராவதி அப்படின்ற ஒரு நகரத்தை தியூத்திம்மன் அப்படின்ற அரசன் வந்து ஆண்டு வந்தார். அவருடைய ராஜாங்கத்தில் தனபாலன் அப்படின்ற ஒரு வணிகன் இருந்தார். தனபாலன்ற வணிகன் வந்து ஒரு சிறந்த பெருமாள் பக்தன். அவருக்கு 5 புதல்வர்கள். அதில் ரொம்ப மோசமானவன் கடைசியாக பிறந்த திருஸ்த புத்தி அப்படின்ற மகன். ரொம்ப ஒஸ்ட்டு, எப்படின்னா கடவுள் மறுப்பு கொள்கையுடையவன், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவன். கடவுள் இல்லைன்னு சொன்னால் எந்த வேலைனா பண்ணலாம் இல்லையா? அப்பேற்பட்ட அயோக்கியன் அவன். அவன் திருடன், பெரியவளி யாருமே மதிக்க மாட்டான். இதே மாதிரி இருந்ததுனால என்ன பண்ணுறான்னா, தனபாலன் அவனுடைய பையனை விட்டு விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். விட்டு விட்டு வெளியே போன அந்த திருஸ்த புத்தி முழு நேர திருடனாகவே மாறிட்டான். அவனுடைய முழு நேர தொழிலை கொள்ளையடிக்கிறது தான். பல முறை காவலர்களால் பிடிபட்டு தண்டனையும் அனுபவித்தான். வேறு வழி இல்லாத ராஜா வந்து அவனை நாடே கடத்திட்டார். காட்டில் வாழ்ந்தபோது அவன் நோய்வாய்ப்பட்டு அன்றாட வாழ்க்கையை வாழறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டான். நாடு கடத்தப்பட்டு அவன் காட்டில் தானே இருந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டான். காட்டில் வந்து என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டான். காட்டில் கவுண்டின்ய முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் வந்து குடில அமைச்சு அங்கே தங்கியிருந்தார். அந்த கவுண்டன்ய முனிவர் குளிக்கிறதுக்கு கங்கையில் போய் குளிச்சுட்டு நேராக தன்னுடைய குடிலுக்கு வந்துட்டு இருந்தார். அவருடைய ஈர ஆடையிலிருந்து ஒரு சில நீர் துள்ளி வந்து அந்த திருஸ்த புத்தி அப்படின்ற அந்த 5வது புதல்வன் மேல் விழுந்தது. அந்த நீர்த்துளி விழுந்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவன் முன்னாடி நம்ம பண்ண தவறையெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அதற்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை காலடியில் விழுந்தான்.
கவுண்டிய முனிவர் கிறிஸ்த புத்தியின் கதையை கேட்டார். கிறிஸ்த புத்திக்கு சொன்னார், பாவங்களை செய்ய பல வழி இருக்கிறது போல் அதிலிருந்து விடுதலை பெறவும் பல வழி இருக்குது. அதில் ஒன்று தான் மோகினி ஏகாதசி விரதம். அந்த நாளில் நீ விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் உன் பாவம் எல்லாமே போயிடும் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். அதனால் அந்த கிறிஸ்த புத்தியும் அவன் உயிர் பிரிகிற வரை ஒவ்வொரு வருஷமும் மோகினி ஏகாதசி அன்னைக்கு மட்டும் அந்த முனிவர் சொன்ன மாதிரி விரதம் இருப்பான். அதனால் அவன் இறுதியில் அவனோட ஆயுள் இறுதியில் பாவங்கள் அனைத்தும் அவனுக்கு விட்டு போயிடுச்சு. கருட வாகனம் மாரி வைகுண்ட பதவி அடைந்தான் இந்த கிறிஸ்த புத்தின்ற மகா பாவி. மோகினி ஏகாதசியின் பெருமையை உணர்த்தும் இந்த கதை ஏகாதசி மகாத்மியத்தில் உள்ளது. மோகினி ஏகாதசி விரதம் இருந்தால் போதும், பல பாவத்தை பண்ணலாம், அதனால் நமக்கு வந்து இந்த எந்த பிரச்சனையும் வராது நமக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இனி பண்ணக்கூடாது, எந்த ஒரு பாவத்தையும் பண்ணக்கூடாது, அதுக்கு பிராயச்சித்தந்தான் இந்த மோகினி ஏகாதசி விரதம். அது தப்பாக நினச்சிடாதீங்க. மோகினி ஏகாதசி விரதம் பல பாவங்களை போக்கும். புதிய பாவங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஏகாதசி விரதம் இருந்தால் சரியாயிடும் அப்படின்றது அல்ல. பொதுவாகவே ஏகாதசி விரதம் பல புண்ணிய பலனை தரும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாவங்களை போக்கி நல்லொருள் தருவதும் இந்த அதிலும் முக்கியமான இந்த மோகினி ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கியது போல் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் அனைவருக்கும் பெருமாள் வந்து நன்மையை வாரி வழங்குவார் என்பது ஐதீகம். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் கருத்து வேறுபாடு நீங்கி சேர்ந்து வாழ்வார்கள் என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து பாவங்களை நீக்க பெறுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறேன். சரிங்க, இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும்? மாதத்தில் வர 2 ஏகாதசி, வருஷத்தில் வர 24 ஏகாதசி, ஒரு சில டைம் 25 ஏகாதசியாக வரும். எல்லா ஏகாதசியும் ஒரே மாதிரி தான் விரதத்தை அனுஷ்டிக்கணும். அது எப்படி? ஏகாதசிக்கு முந்தைய நாள், அதாவது தசமி. இப்போது 2 வருது இல்லைங்களா, 1 நைட்டு எதையுமே சாப்பிடக்கூடாது. தசமி என்று இரவு எதையும் சாப்பிடக்கூடாது. மறுநாள் காலையில் ஏகாதசி அன்னைக்கு காலையில் மதியம் நைட்டு 3 வேளை சாப்பிடக்கூடாது. மறுநாள் அதாவது 3 காலையில் துவாதசி அன்னைக்கு சீக்கிரமாகவே எழுந்து குளிச்சுட்டு பெருமாளை வழிபட்டு துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு யாருக்காவது அன்னதானத்தை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். துவாதசி அன்னைக்கு அதாவது 3 அன்னைக்கு நீங்கள் பகலில் தூங்கக்கூடாது. முக்கியமாக வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஏகாதசி விரத நாளில் நீங்கள் பெருமாளோட பாடல்கள், அன்னமையா அன்னமாச்சாரியா பாடல்கள், இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமம், இல்லை ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்டால் மட்டும் போதும், சரிங்களா? நீங்கள் லிசன்லாம் பண்ணணும், டைம் இல்லை அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு கேளுங்க போதும், அதன் பட்டும் ஓடிட்டுருக்கட்டும். நீங்கள் சாங் கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா? ஒரு வருஷம் தொடர்ந்து நீங்கள் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் இந்த 1 விரதத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. கடைப்பிடிச்சிங்கன்னா அடுத்த 1 எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆகிறீங்க அப்படின்றது நீங்களே பாருங்கள். நீங்களே எனக்கு மெசேஜ் போடலாம், நீங்களே சொல்லுவீங்க, சார் என்ன சார் நீங்கள் சொன்னீங்க இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. இதில் எத்தனையோ பேர் எக்ஸாம்பிள், எங்கிட்ட என்னோட காரை ஓட்டின டிரைவர்லேருந்து பல பேர் வந்து இந்த ஏகாதசி விரதத்தை 1 தொடர்ந்து கடைப்பிடிச்சு பெரியால மாறிட்டாங்க. பல பிரச்சனைகள்லேருந்து அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளத்துலேருந்து எல்லாமே ரிலீவ் ஆகிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு புனிதமானது புண்ணியமானது இந்த ஏகாதசி விரதம். அதனால் எல்லாரும் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிங்க. வசதி இருக்கிறவங்க நல்லா நோட் பண்ணிங்க, வசதி இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்சதை கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு திருமஞ்சனமோ அன்னைக்கு புஷ்பங்களோ வாங்கி கொடுங்க.
மறுநாள் துவாதசி அன்னைக்கு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள், முடிஞ்ச மட்டும் பண்ணுங்கள். திருக்கடிகை என்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டம், தற்போதைய ராணிப்பேட்டை மாவட்டம் சூளிங்கிர் பக்கத்தில் கொடைக்கல் அப்படின்ற கிராமத்தில் 1000 வருஷத்திற்கு மேலாக அருள்பாலிக்கிறார் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள். பழமையான ஒரு கோயிலுங்க. நீங்கள் யாராவது விருப்பப்பட்டு மோகினி ஏகாதசி நாளில் நீங்கள் வந்து திருமஞ்சனம் இல்லை புஷ்பம் இல்லை அர்ச்சனை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் போட்டிருக்கேன், அதை மாதிரி நீங்கள் செய்யலாம். இது உங்களோட விருப்பம். அனைவரும் இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து எல்லாம் உள்ள பெருமாளின் அருளை பெற பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.